போல் மேனி பவளமாய் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொடுந்தே என்னும் இச்சு யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கவா நகருளானே அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் அன்பர்களை இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி இருக்கின்றதே அதனை பெருக்கு என்று ஆடி பதினெட்டு என்று அந்த நதியை போற்றுகின்ற வகையில் நாம் கொண்டாடுகின்றோம் அப்படி நதியை போற்றுகின்ற வகையில் நாம் கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன என்பதை நாம் பார்ப்போம் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதி என்று பார்க்கின்ற பொழுது காவிரி அந்த காவிரியை பற்றி சொல்கின்ற நிறத்தில் கங்கையில் புனிதமாய காவிரி என்று குறிப்பிடுவார்கள் அந்த காவிரி உற்பத்தியாக கூடிய இடம் எது என்று சொன்னால் கொடகுமலை அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொடகுமலை அந்த கொடகுமலையிலேயே அந்த காவிரி உற்பத்தியாக கூடிய இடம் இருக்கின்றது ஒரு சாதாரண சின்ன ஒரு தொட்டி போன்ற ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு அமைப்பை வைத்துத்தான் அங்கே பூஜையை நடத்துகின்றார்கள் அந்த காவிரிக்கு வழிபாடு செய்கின்றார்கள் அங்கு தொடங்கக்கூடிய அந்த காவிரியானது அகண்ட காவிரியாக அப்படியே தமிழ்நாட்டிற்குள்ளே வந்து அப்படி ஸ்ரீரங்கத்திலே ஓடி அப்படியே பூம்புகாரிலே சென்று காவிரி பூம்பட்டினம் என்ன அழகான பெயர் பாருங்கள் காவிரியானது கடலோடு கலக்கக்கூடிய இடம் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் என்று அப்படி அழைக்கப்படக்கூடிய இடத்தில் அப்படி கடலோடு ஒன்றாக சங்கமிக்கின்றது இடைப்பட்ட இடத்தில் அந்த காவிரிக்கு காவிரி கரையிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடி பதினெட்டு அன்று பல்வேறு விதமான பூஜைகளை செய்கின்றார்கள் வழிபாடுகளை செய்கின்றார்கள் அப்படி பல்வேறு விதமான வழிபாடுகளை செய்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த நதிக்கு ஏன் அப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த பதினெட்டாம் தேதியை தேர்ந்தெடுத்து ஆடி பதினெட்டு என்று இந்த நாளில் அப்படி பூஜிப்பதற்கு என்ன காரணம் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் என்பதை நாம் படிப்படியாக பார்க்க இருக்கின்றோம் என்று தெரிவித்து இந்த ஆடி மாதத்தில் அதுவும் ஆடி பதினெட்டு அன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய என்று நாம் அந்த அம்பிகைக்கு உரிய மாதம் என்ற காரணத்தினாலே அம்பிகையை ஒரு பக்தி பாடலோடு தரிசிப்போம் பாருங்கள் ஆடி ஆடி பதினெட்டு என்று நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் அந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு என்று கொண்டாடுகின்ற நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் காவிரி கரையோரம் இல்லாத மக்கள் எப்படி கொண்டாடுவார்கள் நாம் வீட்டில் இருந்தவாறே இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடலாம் அது எப்படி என்பதை நம்ம நிறைவு பகுதியில் பார்ப்போம் அதற்கு முன்பாக காவிரி கரையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடி பதினெட்டை எப்படி கொண்டாடுகின்றார்கள் இந்த ஆடி ஆடி பதினெட்டு என்று கொண்டாடுவதற்கு என்ன காரணம் ஆகியவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஸ்ரீரங்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சிந்திக்க முடியாது அந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி இருக்கக்கூடிய பெருமாள் நம்பெருமாள் என்று பூஜிக்கப்படுகின்றார் கொண்டாடப்படுகின்றார் அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரங்கநாத பெருமான் அப்படி மூலவர் அரங்கநாத பெருமான் உற்சவர் நம்பெருமாள் அப்படி நம்பெருமாள் என்று அவர் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் நம்பெருமாள் என்று அவர் பூஜிக்கப்படுவதற்கு என்ன காரணம் ஒரு காரணமானது இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் அந்நிய மதத்தினரின் ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பிப்பதற்காக அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக பாதுகாத்தார்கள் அப்படி பாதுகாத்ததற்கு பிறகு அந்த உற்சவர் திரும்பவும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார் அப்பொழுது என்ன என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்திலும் அதைப்போலவே ஒரு உற்சவர் இருந்தார் ஆகையினால் எது இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்த உற்சவமூர்த்தி என்று அப்படி கண்டறிய வேண்டும் அதற்காக என்ன செய்வது என்று அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் ஆலோசனை செய்கின்ற நேரத்தில் கண் இரண்டும் தெரியாத ஒரு சலவை தொழிலாளி அந்த சலவை தொழிலாளி என்ன செய்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த திருமஜனம் நடைபெறுகின்ற பொழுது சாற்றப்படுகின்ற வஸ்திரம் இருக்கின்றதை ஆடை அதை துவைத்து அதனை திரும்பவும் பெருமாளுக்கு அப்படி அனுபவிப்பதற்காக கொடுப்பார் ஆகையினாலே அவர் அந்த பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வாசனை சுகந்தம் அதை அப்படி அனுபவித்து உணர்ந்தவர் ஆகையினாலே அவருக்கு இரண்டு கண்ணும் தெரியாது அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார்கள் இதில் எந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரிஜினல் பெருமாள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த சலவை தொழிலாளிக்கு பாருங்க அந்த கோவில் வரலாறுல கோவில் ஒழுகு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவில் வரலாற்றில் அற்புதமான தமிழ் பெயர் வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஈரத்தை காய வைத்து அப்படி அந்த துணியை கொடுக்கக்கூடியவர் அல்லவா சலவை தொழிலாளி அதற்கு ஈரம் கொல்லி என்று அழகான தமிழ் பெயர் அந்த ஈரம் கொல்லியாக இருக்கக்கூடிய அந்த சலவை தொழிலாளி என்ன செய்தார் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவருக்கோ கண்ணு தெரியாது இதில் எந்த பெருமாள் என்றவர் சொல்வார் அற்புதமான திருவிளையாடல் பெருமாளுடைய திருவிளையாடல் எப்படி என்று சொன்னால் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனமானது நடைபெற்றது அந்த திருமஞ்சனம் நடைபெற்றதற்கு பிறகு அந்த பெருமாள் திருமேனியில் சாத்தி இருந்த வஸ்திரம் அந்த ஆடை இருக்கின்றதே அதை எடுத்து அப்படியே அந்த சலவை தொழிலாளியினுடைய கையிலே அப்படியே அந்த தீர்த்தத்தை பிழிந்தார்கள் அவர் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு பார்த்தார் அந்த தீர்த்தம் அப்படி வாய் அருகில் கொண்டு வந்த உடனேயே அவருக்கு கண்ணுதான் தெரியாத உடனடியே அந்த மூக்கு அந்த வாசனையை நுகர்ந்தது அந்த வாய் இருக்கின்றது அந்த தீர்த்தத்தை அப்படி அருந்தியது ஆஹா இவர்தான் நம்பெருமாள் என்றார் அன்று தொடங்கி உற்சவமூர்த்தி நம்பெருமாள் என்று கொண்டாடப்படுகின்றார் இது அற்புதமான வரலாற்று பதிவு அப்படிப்பட்ட அந்த நம்பெருமாள் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் காவிரி தாயாருக்கு செய்யக்கூடிய சீர்வரிசை இன்று நடைபெறும் என்ன என்பதை பார்ப்போம் இப்பொழுது நாம் ஆலயத்தை தரிசிப்போம் ஆடி பெருக்கு பதினெட்டு ஸ்பெஷல் இந்த தரிசனத்தில் பெருமாளை தரிசிப்போம் பாருங்கள் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு என்று அந்த நதியை தண்ணீரை போற்றக்கூடிய பூஜிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நதியை போ பூஜிக்க வேண்டும் நதியை போற்ற வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை அதனால தான் வள்ளுவர் என்ன செய்தார் முதல்ல கடவுள் வாழ்த்து என்று இறைவனை பாடியவர் அதற்கடுத்ததாக தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை என்று வான் சிறப்பு என்று அந்த தண்ணீரினுடைய சிறப்பை இரண்டாவது அதிகாரமாக வைத்தார் ஆகையினால் இந்த தண்ணீருக்கு ஒரு புனிதம் உண்டு அதை நாம் போற்ற வேண்டும் என்று ஒரு நேதியை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இந்த ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டு என்று ஆடி பெருக்கு என்று அந்த தண்ணீரை பூஜிக்கக்கூடிய விழாவாக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி காவிரியில் தண்ணீரானது கரைபுரண்டு ஓடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அதாவது இந்த மாதிரி தண்ணீர் அப்படி நிறைய வரக்கூடிய இந்த நேரத்தில் ஆடி மாதத்தில் பட்டம் என்று சொன்னால் அந்த உழவு தொழில் அந்த உழவு தொழிலில் அப்படி விதை நேர்த்தி செய்து அந்த உழவுத் தொழிலில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் விவசாய பணியில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் செழிப்பாக இருக்கும் என்ற கருத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழியை ஏற்படுத்தி விவசாயத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்தினார்கள் அதாவது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி பெருக்கு என்று பதினெட்டாம் தேதி இந்த பதினெட்டு என்று சொல்லக்கூடிய எண் இருக்கின்றது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்றது ஒரு நல்ல இடத்தை குறிக்கின்றது எப்படி என்று சொன்னால் இந்த பதினெட்டு என்று சொல்கின்ற பொழுது பதினெட்டு பதினெட்டு என்று சொன்னால் தமிழை எடுத்துக்கொண்டாலே பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு பத்து பாட்டு எட்டு தொகை என்று எல்லாம் பதினெட்டாக வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக பகவத்கீதையனுடைய அத்தியாயம் என்ன என்று சொன்னால் பதினெட்டு மகாபாரத போர் குருஷேத்திர போர் நடைபெற்ற நாள் என்ன என்று சொன்னால் பதினெட்டு அடுத்ததாக ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் எவ்வளவு நாட்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பதினெட்டு மாதங்கள் அடுத்ததாக சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடைபெற்ற போர் எவ்வளவு நாட்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பதினெட்டு வருடங்கள் சித்தர்கள் எவ்வளவு பேர் என்று சொன்னால் பதினெட்டு சபரிமலையினுடைய படிகள் எவ்வளவு என்று சொன்னால் பதினெட்டு புராணங்கள் எவ்வளவு என்று சொன்னால் பதினெட்டு புராணங்கள் ஆகையினால் இந்த பதினெட்டு பதினெட்டு என்பதற்கு ஒரு சிறப்பானது இருக்கின்றது ஆகையினாலே தான் காவிரி கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பதினெட்டு படிகள் அமைத்திருப்பார்கள் அந்த பதினெட்டு படிகை தொட்டுக்கொண்டு தண்ணீர் அப்படி பெருக்கெடுத்து ஓடும் ஆகையினாலே தான் இதற்கு பதினெட்டாம் பெருக்கு என்றே ஒரு பெயரானது ஏற்பட்டது இந்த பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்கு அன்று என்ன செய்வார்கள் மக்கள் அனைவரும் நேராக காவிரி கரைக்கு வருவார்கள் அப்படி வந்து காவிரியை வழிபாடு செய்வார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் மண்டபம் என்று காவிரி கரைக்கு பெருமாள் உற்சவமூர்த்தி எழுந்தொருளுவார் அப்படி எழுந்தொருளி பட்டுப்புடவை அதன் மீது கருகமணி காதோலை என்றெல்லாம் வைத்து கொஞ்சம் ஒரு பொட்டு தங்கத்தையும் அதிலே வைத்து அந்த தேங்காய் பழம் போன்றவற்றை வைத்து காவிரி தாய்க்கு சீராக அப்படி ரங்கநாத பெருமான் கொடுப்பார் அதே பழக்கத்தைத்தான் பக்தர்களும் இப்படி காவிரி கரை ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காவிரி தாய்க்கு சீர்வரிசையாக காதோலை கருகமணி என்று வளைகள் போன்றவற்றையெல்லாம் வைத்து அப்படியே சீராக வைத்து வழிபாடு செய்வார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன என்று சொன்னால் காவிரி கரையில் இந்த பதினெட்டாம் பெருக்கன்று கழுத்தில் கையில் கயிறு கட்டினால் கல்யாணம் எப்படி என்றால் மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கயிறை கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் என்ன செய்வார்கள் அப்படி கழுத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை விட்டு கட்டச் சொல்வார்கள் ஆண்கள் என்ன செய்வார்கள் கையிலே அந்த மஞ்சள் கயிறை கட்டி கொள்வார்கள் அப்படியே மஞ்சள் கயிறு கட்டி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெகு விரைவில் நல்ல வாழ்க்கையானது அமையும் திருமணமானது அமையும் என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை புதுமண தம்பதிகள் என்ன செய்வார்கள் அந்த தாலியை பிரித்து கட்டுதல் என்று அந்த தாலியை பிரித்து அந்த மஞ்சள் கயிறை கொள்வார்கள் அப்படி கட்டி கொண்டால் கணவனுடைய ஆயுள் நீட்டிக்கும் தன்னுடைய மாங்கல்யம் சிறக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆடி பதினெட்டு அன்று இப்படிப்பட்ட சுபமான மங்களமான செயல்களை செய்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று மாலை என்ன செய்வார்கள் சித்திராண்டங்கள் சித்திராண்டங்கள் என்று சொன்னால் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை செய்து அந்த காவிரி கரைகளை வைத்து உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து அப்படி பகிர்ந்து உண்பார்கள் அற்புதமான ஒரு வைபவம் ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பர்களே இப்போ இந்த ஆடி பதினெட்டு என்பதை காவிரி கரை ஓரமாக இல்லாதவர்கள் மெட்ராஸில் இல்லவங்க என்ன செய்வது நம்ம வீட்டிலேயே ஆடி பெருக்க கொண்டாடலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஒரு பெரிய அண்டாலை தீர்த்தத்தை எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அப்படி கலக்கி அப்படியே அதையே காவிரி தாயாக நினைத்து அந்த காவிரியாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்து அந்த தண்ணீரை வழிபாடு செய்ததற்குப் பிறகு மறுநாள் காலையில் என்ன செய்யணும் அந்த தண்ணியை கால்படாமல் அந்த வீட்டு தோட்டத்தில் அல்லது ஒரு செடியில் கொண்டு போய் அதை விட வேண்டும் இப்படி ஆடி பெருக்கன்று நாம் தண்ணீரை வழிபாடு செய்து அம்பாளை வழிபாடு செய்து ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபாடு செய்து அப்படி இறைவனை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அக்ஷயதிருதிகை என்று நாம் நமகே வாங்குகிறோம் பெருக வேண்டும் என்று இந்த ஆடிப்பெருக்கன்றே நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான பெருக்கத்தையும் கொடுக்கும் ஆகியனாலே இந்த பெருக்க நாளில் நாம் நல்லதை செய்வோம் நன்மையே நமக்கு நடைபெறும் என்று தெரிவித்து எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாடியல் நலம்